வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல் 2019ல ஹைப்பர்லிங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஹைப்பர்லிங்க்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஹைப்பர்லிங்க்காக எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட், அதாவது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க், வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹைப்பர்லிங்காக எக்ஸலில் கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருக்கிற சேம் ஷீட்லேயே, அதாவது சேம் ஒர்க் புக்லேயே இருக்கிற இன்னொரு ஷீட்டை எப்படி வியூ பண்ணி பார்க்கறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்துகிட்டே நம்ம புதுசாக ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறமா எக்ஸல்லேருந்து இமெயில் எப்படி சென்ட் பண்ணுறது, இமெயிலை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இதில் சேலரி டீட்டெயில் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், இது வந்து வெறும் டெக்ஸ்ட் தான், நான் கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை பாருங்கள். ஸோ இது வந்து வெறும் டெக்ஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன், கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து ஹைப்பர்லிங்காக மாற்றணும், அதாவது இந்த இடத்துல சேலரி டீட்டெயில் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை நான் லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணணும், வேறு ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை இந்த இடத்த நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்ற மெனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் லிங்க்ஸ் அப்படின்றது பாருங்கள், அந்த லிங்க்ன்றத கிளிக் பண்ணுங்கள். கீழே அதை நம்ம கர்சரை கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா அதில் ஷோ ஆகுது பாருங்கள், ஆட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கே. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சேலரி டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோம், அதாவது எக்ஸிஸ்டிங்காக சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டூ அப்படின்ட்டு பாருங்க, இதில் கீழே எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு வந்திருக்கு, அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா, கிளிக் ஹியர் அப்படின்றத ஷோ ஆகணும். ஸோ அது கீழே எந்தெந்த டாக்குமெண்ட், எந்தெந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ப்ரௌஸ் அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இந்த ப்ரௌஸ் ஃபார் ஃபைல் அப்படின்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே அந்த ஃபைலை வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேலரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வச்சுருக்கேன். ஃபைலை வச்சுட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா, கீழே அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். சி கோலனில் யூசர்ஸில் டெஸ்க்டாப்பில் சேலரி டீட்டெயில் .xlsx, அதாவது இந்த எக்ஸல் ஃபைல் அப்படின்றத இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அப்படின்றத கொடுத்துருவோம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இந்த கிளிக் ஹியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லிங்க்காக மாறிடுச்சு. நீங்கள் அந்த இடத்துல கர்சரை கொண்டு போய் வச்சிங்கன்னா கீழே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். செக்யூரிட்டி நோட்டீஸ், அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து செக்யூரான டாக்குமெண்ட்டா, அது வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கேட்கறதுக்காக இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும், நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் சேலரி டீட்டெயில் பாருங்கள், சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டை இந்த ஃபைல் மூலியமாக, அதாவது இந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹைப்பர்லிங்க், அதாவது ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்சைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகெயின் டெக்ஸ்ட் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஹைப்பர் லிங்க்கான ஷார்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கே. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் கேனதும் இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வெப்சைட் ஐடியை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் டூ அப்படின்ட்டு இருக்கிறதுலேயே எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்ட்டு இருக்கா, அதில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கலாம், இல்லை காப்பி பண்ணியிருந்தால் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அதில் வந்து டைப் பண்ணுறேன்.
ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து இதில் அதாவது அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க்காக மாறிடுச்சு, அதாவது ப்ளூ கலரில் லிங்க் வந்து மாறிடுச்சு. ஸோ வந்து இந்த வந்து கிளிக்கபிள் லிங்க்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன், ஸோ லோடிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் அங்கே கொடுத்ததுனால இங்கே அந்த வெப்சைட் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம கொடுத்து அதையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹைப்பர் லிங்க் வந்து யூஸ் ஆகுது. சப்போஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் எக்ஸல் ஃபைலில் கொடுக்கணும்னா இப்படி நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் இன் அ டாக்குமெண்ட், அதாவது சேம் டாக்குமெண்ட்டில் இருக்க ஒர்க் புக்கில் இருக்க இன்னொரு ஷீட்டை வந்து நம்ம வியூ பண்ணுறது அப்படின்றத இதில் பார்ப்போம். ஸோ இதை வந்து பிளேஸ் இன் அ டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கிளிக் ஹியரை நான் எகெயின் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் கே கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் லிங்க் டூவில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கிற எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட்டும் இதில் வந்து வியூ ஆகும். ஸோ வந்து ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள் டவுனில் சேலரி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுவும் இங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபைலில் அதாவது இந்த ஒர்க் புக்கில் ரெண்டு ஷீட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதில் எந்த ஷீட்டை வந்து கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து ஒரு ஃபைலில் ஒரு 20 ஷீட் இருக்கு, அதில் பர்டிகுலர் ஷீட்டை மட்டும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து இந்த சேலரி டீடைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் லிங்க் வந்துருச்சு. இந்த லிங்க்கை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அந்த ஷீட்டை வந்து இது வந்து வியூ பண்ணி காட்டும். எகைன் நீங்கள் இந்த ஷீட்டுக்கு வந்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஷீட்டை வந்து நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு இதில் 20 ஷீட் வச்சிருக்கீங்க, அதில் பர்டிகுலராக ஒரு 10th ஷீட்டையோ இல்லை 12th ஷீட்டையோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லிங்கை கொடுத்துட்டா ஒரு கிளிக்லேயே ஓப்பன் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் இந்த ஹைப்பர் லிங்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ ஃபைல். ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணணும், அதாவது இன்னொரு எக்ஸல் ஃபைலில் நான் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துலயே இருக்கணும். இப்போ வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பர்டிகுலர் டேட்டா வந்து நான் வேற ஒரு எக்ஸல் ஷீட்ல உடனே டைப் பண்ணணும், அர்ஜென்ட்டாக டைப் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணி ஆக்சசரிஸ் போய் அதுக்கப்புறமா எக்ஸலை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நியூ டாக்குமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஈஸியாக ஒரு கிளிக்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் மெனுவில் லிங்க் அப்படின்றது போங்க, இல்லை கண்ட்ரோல் கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட், அதாவது லிங்க் டூவில் மூணாவது டேப், அதாவது கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து சேவ் ஆகணுமோ அது இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல சேஞ்ச் பண்ணணும், வேறு ஒரு லொக்கேஷனில் இதை சேவ் பண்ணணும்னா அதை சேஞ்ச் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லேயே சேவ் ஆகட்டும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா வென் டு எடிட், அதாவது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைலை எப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எடிட் த நியூ டாக்குமெண்ட் லேட்டர், அதாவது நான் இப்போ எடிட் பண்ண வேணாம் லேட்டராக, இப்போதைக்கு கிரியேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக வச்சுக்கலாம். அடுத்து இல்லை எடிட் த நியூ டாக்குமெண்ட் நான் நான் வந்து உடனே வந்து இதில் வந்து டேட்டாவை ஃபில் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறேன்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட்டுக்கு நேம் இப்போ வந்து நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் உடனே வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நியூ டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இதில் நீங்கள் டேட்டாஸை வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போதைக்கு இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை இருந்த எக்ஸல்லையே நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லிங்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து இமெயில். ஒரு இமெயில் அப்படி இதுலேருந்து வந்து நம்ம சென்ட் பண்ணுறது, இமெயில் ஐடி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த லிங்க்கு. ஸோ இதையும் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஹைப்பர் லிங்கோட டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் 4th டேப், அதாவது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இமெயில் அட்ரஸ் கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் இமெயில் அட்ரஸை கொடுங்க, டைப் பண்ண ஆரம்பிங்க.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம ஏதாவது ஐடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் இங்கே காட்டும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து இது கேர் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லிங்க் வந்துடும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி எதிலெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி, அதாவது அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுலேருந்து வந்து கம்போஸ் பண்ணி மெயில் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சொன்ன மாதிரி இந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா நமக்கு புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி லிங்க் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இருக்கிற ஒர்க் புக்லேயே இருக்கிற ஷீட்டை, இன்னொரு ஷீட்டை கிளிக் பண்ண உடனே ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது டாக்குமெண்ட், அதாவது எக்ஸல் டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் எப்படி அப்படின்றத நம்ம இதில் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு இமெயிலை எப்படி இதில் லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.